தபால் நிலையங்களில் கங்கை நீர் விற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரியார் திராவிட கழகத்தினர் சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா சாலையில் உள்ள தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட சென்றவர்கள் கங்கை நீரை அருந்தினால் புனிதமா புற்றுநோயா என்ற கேள்வி எழுப்பும் பதாகைகளை ஏந்தி சென்றனர். பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசு மதவாதத்தை பரப்பும் வகையில் தபால் நிலையங்களில் கங்கை நீரை விற்பதாகவும் இதனை உடனடியாக கைவிட வேண்டும் என அவர்கள் முழக்கமிட்டனர். தபால் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இது சாதாரண முற்றுகை போராட்டம் அல்ல. இந்த முற்றுகை போராட்டம் மேலும் இந்த தபால் நிலையங்களிலே அனைத்து தபால் நிலையங்களையும் இனிமேல் கங்கை நீர் விற்கக்கூடாது என்பதை நாங்கள் விற்கக்கூடாது என்பதை தடுத்து நிறுத்துவதற்காக இந்த போராட்டத்தினை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம்.